ஹலோ கைஸ் நான் உங்கள் மகேந்திரா அண்ணா இருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் தான் இது பட் இந்த நியூஸ் ஏப்ரல் ரெண்டாம் தேதியே நோட்டிஃபிகேஷன் பாஸ் ஆகிடுச்சு இதை பற்றி நான் இதுவரை வீடியோவே போடலை பட் இந்த நோட்டிபிகேஷன் வந்ததை பார்த்துட்டு இன்ஸ்டாவில் வந்து சில பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் உண்மை தான் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெஷல் கேஸுக்கெல்லாம் ஒரு அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா சான்ஸ் நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் செப்டம்பர்ல நடக்க போற எக்ஸாம்லையும் சரி அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் நடக்க போகிற செமஸ்டர் எக்ஸாம் அதே அடுத்த வருஷத்துல திரும்ப ஆகஸ்ட் மாதம் நடக்க போகிற செமஸ்டர் எக்ஸாம் ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா த்ரீ டைம்ஸ் வந்து ஸ்பெஷல் கேஸுக்கெல்லாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு அடிஷனல் எக்ஸ்ட்ரா சான்ஸ் தர போகிறாங்க உங்கள் யூனிவர்சிட்டி சைட்ல இருந்தே ஆக்சுவலாக ஸ்பெஷல் கேஸ்னாலே எக்ஸ்ட்ரா சான்ஸ் தான் இப்போ எக்ஸ்ட்ராவா அடிஷனல் எக்ஸ்ட்ரா சான்ஸ் ஸோ இது சிறப்பான விஷயம் ஸோ இதை வந்து சிண்டிகேட் மீட்டிங்கில் தான் இந்த ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ இது ரெண்டு கேட்டகிரியாக பிரிச்சுருக்காங்க கேட்டகிரி ஒன்று வந்து இந்த எக்ஸ்ட்ரா அடிஷனல் சான்ஸ் வந்து யார் எலிஜிபிள்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு நைன்டீன் நைன்ட்டியில் இந்த ஒரு அகாடமிக் இயரில் அட்மிட் ஆனவங்களுக்கு அதில் யூஜி அண்ட் பிஜியில் ஃபுல் டைம் பார்ட் டைம் கோர்ஸ் எடுத்து படித்தவங்க ரெண்டாவது கேட்டகிரி யாருன்னா டூரிங் அகாடமிக் இயர் டூ தௌசண்ட் டூ இதில் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஜாயின் பண்ணவங்க அண்ட் டூ தௌசண்ட் ஒன் அந்த ஒரு அகாடமிக் இயரில் தேர்டு செமஸ்டர் டேரெக்டாக ஜாயின் பண்ணவங்க ஸோ இந்த பீரியட்ல அஃபிலியேட்டட் காலேஜஸில் அட்மிட் ஆனவங்க இப்போ கரண்டில் அட்டானமஸ் காலேஜாக சேஞ்ச் ஆகியிருக்கும் ஸோ இவங்களும் கண்டினியூஸாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கேண்டிடேட்ஸுக்கும் இந்த ஒரு விஷயம் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த விஷயம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டானமஸ் காலேஜஸுக்கு உள்ள இன்ஃபர்மேஷன் மட்டும் பட் இதே ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபியூச்சரில் அஃபிலியேட்டட் காலேஜஸுக்கும் இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர சான்ஸ் இருக்கு பட் இந்த விஷயத்த நான் ஏன் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண இவ்வளோ நாள் டிலே ஆச்சுன்னா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ள உண்மை தன்மைகளை ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு ஏன்னா அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்துச்சு சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அதனால தான் இது உண்மையானு வெரிஃபை பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எனக்கு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உண்மை தான் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் இருந்து ஒவ்வொரு அட்டனமஸ் காலேஜஸ் பிரின்சிபாலுக்கும் இந்த ஒரு சர்க்குலரை பாஸ் பண்ணியிருக்காங்க நன்றி